வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையின் தென்பகுதி நகரான பேர்வளையில் இன்று 3.7 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அங்கு கவலைக்குரிய அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள பலமையான அரசியல் அதிர்வுகள் இலங்கையில் தொடர்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் சுதந்திரத்தின் 100 விழாவுக்கு முன்னரே நவீன இந்தியா எவ்வாறு உருவாகிக் கொள்கின்றதோ அதே போல 2048 முன்னர் நவீன இலங்கை உருவாக வேண்டும் என்ற இன்னொரு ஆசையை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் 2048 முன்னர் நவீன இலங்கை உருவாக வேண்டும் என்ற தனது கனவை ரணில் வெளிப்படுத்திய அதே சமகாலத்தில் பௌத்த ஆக்கிரமிப்பெற்ற தாயகம் என்ற தமது கனவும் மெய்ப்பட வேண்டும் என வவனியா வடுக்குனாரி மலை பகுதியில் உள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய அழிப்புக்கு எதிராக இன்று காலை வவனியாவில் தமிழ் மக்கள் பலமாக குரல் கொடுத்துள்ளனர். ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்வதற்கும் அங்கு திருவிழாக்களை நடத்தி கொள்வதற்கும் கடந்த 3 காலமாக தமிழ் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. வெடுக்கினாரிமலை உச்சியில் 15 விட பெரியதொரு சுயம்பு லிங்கம் ஒன்று காணப்படுவதாகவும் சில 100 காலத்துக்கு முன்பிருந்தே காணப்படும் இந்த ஆலயத்தை அந்த காலத்து மன்னர்கள் வழிவட்டமைக்கு ஆதாரமாக கல்வெட்டுக்கள் எல்லாம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இதே மலை தொல்லியலுடன் சம்பந்தப்பட்ட மலை என்பதால் அந்த மலைப்பகுதிக்கு தமிழ் மக்கள் செல்லக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்ட பின்னர்தான் இந்த ஆலயத்தின் மீதான மிலேச்சத்தனம் இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறாயின் இந்த மிலேச்சத்தனத்துக்கு யார் பொறுப்பு என்ற ஒரு வினா எழும் போது யார் தடையை விதித்தார்களோ அவர்கள்தான் இதற்கும் பொறுப்பு கூற வேண்டும். அந்த வகையில் தடையை விதித்த ஸ்ரீலங்கா காவல்துறையும் அதற்கு பின்னால் உள்ள ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களமும் தான் வெடுக்கினாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அழிக்கப்பட்டமைக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தின் உதவியுடன் வெடுக்கினாரி மலையை பௌத்த மயமாக்கி அதனை பௌத்த விகாரையாக்குவதற்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் இடம்பெறுவது பகிரங்கமானது. அதே போலவே வவனியா வடக்கில் உள்ள நெடுங்கேணி பிரதேசத்தையும் முழு சிங்கள பகுதியாக்கிவிட வேண்டும் என்ற முயற்சிகளும் எடுக்கப்படும் பின்னணியில்தான் தற்போது வெடுக்கினாரி மலைப்பகுதியில் உள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் அழிப்பு இடம்பெற்றுள்ளது. ஆனால் ஆலயம் உடைக்கப்பட்ட இல்லையென்றால் சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்துக்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லையென ஸ்ரீலங்காவின் பௌத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கா குறிப்பிடுகின்றார். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு தொல்பொருள் திணைக்களத்துக்கும் நெடுங்கேணி காவல்துறைக்கும் தான் உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். அத்துடன் ஆலயத்துடன் தொடர்பு படாத வெளிநபர்களே இதனை செய்திருக்க கூடும் என தான் நினைப்பதாகவும் சில பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வெளியார் இதனை செய்திருக்க கூடும் எனவும் அவர் ஊகங்களை எடுத்து விட்டாலும் இவ்வாறான அடாவடிகளுக்கு பின்னால் ஸ்ரீலங்கா படைத்தரப்பு இல்லையென்றால் தொல்பொருள் திணைக்களம் இருப்பதாக கருதப்படுகிறது. இப்போது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் உள்ள 2 தமிழ் முகங்களான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் கரிசனை கொள்கின்றனர். எதிர்வரும் ஞாயிறன்று வெடுக்கினாறு மலைப்பகுதிக்கு சென்று அங்கு மீண்டும் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ய உள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கூறியிருக்கின்றார். இதேபோல இந்த விடயம் தொடர்பாக ஆய்வுகளை செய்து நடவடிக்கை எடுப்பதாக ரணில் விக்ரமசிங்கே தனக்கு உறுதி வழங்கியதாக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவும் தெரிவிக்கின்றார். இந்த விடயத்தில் அரசு தரப்பில் உள்ள தமிழ் அமைச்சக முகங்கள் அரசியல் ஆதாயத்தை எடுத்துவிடக் கூடாது என்பதில் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் கண்ணாக உள்ள நிலையில் வெடுக்கினாரி அழிச்சாட்டியத்திற்கு எதிராக இன்று வவனியாவில் மக்கள் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றது. இவ்வாறாக தமிழர்கள் ஒரு செய்தியை சொல்ல ரணில் விக்ரமசிங்கவும் கொழும்பில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்கின்றார். அதாவது இலங்கை தீவு தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து நாட்டின் இனப்பிரச்சனையை பிரித்து நோக்க முடியாது எனவும் நாடு முன்னேறி கொள்ள வேண்டுமானால் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். 1, இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு தீர்க்கமான தெரிவை செய்து முன்னோக்கி செல்ல வேண்டும், இல்லையென்றால் மீண்டும் பின்னோக்கி சென்று அழிவை எதிர்கொள்ள வேண்டும் என்றவர் இந்த 2 தெரிவுகளுக்கான இறுதி வாய்ப்பு சமகாலம் எனவும் கூறினார். அத்துடன் இலங்கையில் இனிமேலும் ஏழைகளுக்குரிய சமூக பாதுகாப்புக்கு தேவையான நிதியை நட்டமடையும் அரசாங்க நிறுவனங்களுக்கு திருப்ப முடியாது எனவும் அந்த வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மின்சார சபை, ஸ்ரீலங்காவின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போன்ற நட்டமடையும் நிறுவனங்களின் நட்டத்தை மீட்க இந்த நிதியை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். சர்வதேச நாணய நிதியமும் அதற்கு அப்பாலும் என்ற தலைப்பிலான மாநாட்டில் பிரதான உரையை ஆற்றிய போது அவர் இந்த விடயங்களை கூறியிருந்தார். இதேபோலவே கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் இடம்பெற்ற விழா ஒன்றிலும் அவர் சில விடயங்களை கூறியிருக்கிறார். நாணய நிதியத்தின் ஆதரவுடன் இலங்கையின் பொருளாதாரம் 4 காலத்திற்குள் நிமிர்த்தப்பட்டவுடன் புதிய முறையினூடாக நாட்டை முன்னேற்றி செல்ல வேண்டும் எனவும் கூறினார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே 4 காலத்தில் இதெல்லாம் மாறும் என ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தாலும்
தமிழர் தாயகத்தின் மீதான பௌத்த ஆக்கிரமிப்பை நோக்கும் போது 4 வருடங்கள் மட்டுமல்ல, இன்னமும் 40 வருடங்கள் சென்றாலும் சிங்கள பேரினவாதத்தின் சிஸ்டம் மாறுவதற்குரிய அறிகுறிகள் தெரியவில்லை. மின்னுமறை திருகோணமலை பிராந்தியத்தை முதன்மைப்படுத்தி திருகோணமலை துறைமுகத்தை இலங்கையின் முதன்மை துறைமுகமாக மாற்ற வேண்டும் எனவும் அவர் கூறினார். அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து வருடாந்தம் 1 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்தாலே போதும், வேறு எதுவுமே அந்நிய செலாவணிக்கு தேவையில்லை என குறிப்பிட்டவர், இந்தியா இன்று வேகமாக வளர்ச்சியடைய தலைப்பட்டாலும் இந்தியாவுக்கு போதிய அளவு துறைமுகங்கள் இல்லை என்பதால் கொழும்பை பாரிய துறைமுகமாக மாற்றி கடல்சார் பொருளாதாரத்தில் இலங்கையை முன்னணி நாடாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தையும் சொல்லியுள்ளார். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். கிழக்கு உக்ரைனிய நகரமான பாக்மூத்தில் 6000 வோக்னர் கூலிப்படையினர் போரிட்டு வருவதாக குறிப்பிடும் அமெரிக்காவின் கூட்டு படை தளபதி ஜெனரல் மார்க் மில்லி, அங்கு பெரும் எண்ணிக்கையில் வோக்னர் கூலிப்படையினர் பலியாகி வருவதாகவும் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளார். பாக்மூத் மீதான போர் ரஷ்யர்களுக்கு படுகொலை விழாவாக மாறியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், உக்ரைனியர்கள் மிகவும் திறமையான பதிலடி தாக்குதல்களை நடத்துவதால் கடந்த 3 வார காலமாக பாக்மூத் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ரஷ்யர்களால் முன்னேற முடியவில்லை எனவும் அவர் கூறுகிறார். ஆனால் வோக்னர் கூலிப்படையின் தலைவரான ஜெவனி பிரிகோவின் வேறு கதை கூறுகின்றார். தாம் நடத்திய பாக்மூத் போர் ஏற்கனவே உக்ரைனிய ராணுவத்தை அழித்து விட்டதாகவும் அவர் கூறுகிறார். அவர் அவ்வாறாக கருத்து தெரிவித்த பின்னர் தான் அமெரிக்க கூட்டு படை தளபதியின் இந்த கருத்து வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 86 வயதான பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை மீண்டும் உலக கத்தோலிக்கர்களை கவலைக்குள்ளாழ்த்தியுள்ளது. பாப்பரசர் மீண்டும் சுவாச தொற்றுக்கு ஆளாகியுள்ளதால் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ச்சியான உடல்நல பிரச்சனைகளால் பாப்பரசர் அவதிப்படுவதால் அவரது பதவி விலகல் ஊகங்கள் மீண்டும் முன்னரங்குக்கு வந்துள்ளன. பாப்பரசர் தற்போது மருத்துவமனையில் இருப்பதால் வத்திக்கானில் எதிரெனும் ஞாயிறன்று இடம்பெற உள்ள குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில், இல்லையென்றால் அடுத்த வாரம் இடம்பெற உள்ள பெரியவள்ளி மற்றும் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் பாப்பரசர் பங்கெடுப்பாரா என்பதை வத்திக்கான் தெளிவாக அறிவிக்கவில்லை. அடுத்ததாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்காவில் 2 ராணுவ உலங்கு வானூர்திகள் மோதிக்கொண்டதால் பல படையினர் பலியாகி இருக்கலாம் என்ற அச்சம் வெளிப்படுத்தப்படுகின்றது. பயிற்சியில் ஈடுபடும் போது இந்த 2 வான்கலங்களும் மோதிக்கொண்டதாக அறிவிக்கப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.